அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை இன்று காலை அமலாக்கத்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றபோது தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை ஆடியிருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த நாடகத்திலே துணை பாத்திரங்களாக தமிழகத்தை சேர்ந்த பல அமைச்சர்களும் ஏன் முதலமைச்சர் உட்பட தொடர்ந்து இது போன்ற ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றுவது நல்லதல்ல. முதலமைச்சர் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை செந்தில் பாலாஜி நல்க வேண்டும் என்பதை செந்தில் பாலாஜிக்கு உத்தரவிட வேண்டும். மேலும் இதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2018 வருமான வரித்துறை சோதனையில் இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கிற அமைச்சர்களை நீக்க வேண்டும் என்று திரு துரைமுருகன் அவர்களிடம் கடிதம் கொடுத்து ஆளுநரை சந்திக்க வைத்ததை மறந்துவிட்டாரா திரு மு க ஸ்டாலின் அவர்கள்? கனிமொழி மற்றும் ஆராசா அவர்கள் சிபிஐ யால் கைது செய்யப்பட்ட போது கூட இவ்வளவு பெரிய அலப்பறை இருந்ததல்ல, ஆனால் காலையில் 3 மணிக்கு இவ்வளவு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி ஒரு மிகப்பெரிய ஊழலை முறைகேட்டை சீர்கேட்டை மறைக்க பார்க்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதுதான் திராவிட மாடலா? இப்படித்தான் செய்வீர்களா? சட்டத்தை உங்களுடைய கையிலே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஒரு நாள் 2 நாட்கள் நீங்கள் மருத்துவமனையிலே நீங்கள் நாடகம் ஆடிவிடலாம், ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும். அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது செந்தில் பாலாஜியினுடைய கடமை. இல்லையேல் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது செந்தில் பாலாஜியினுடைய விவகாரத்தில், வெட்கமாக இல்லை, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி சாதாரண மக்களிடம் லஞ்சம் வாங்கி ஏமாற்றிய ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆதரவா? தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையிலே தமிழகம் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களே, சொல்கிறேன், சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய கட்சியினரை நடக்க வையுங்கள். செந்தில் பாலாஜியை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து தூக்கி எறியுங்கள். அதுதான் திமுகவிற்கும் தமிழகத்திற்கும் நல்லது.